நீங்கள் யூடியூப் சேனலில் நிறையா பார்த்துருப்பீங்க, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ உங்களுடைய வீடியோஸ்லேயோ இந்த வந்து டெக்னிக்லாம் நீங்கள் தேடி இருந்தீங்கன்னு கண்டிப்பாக வரும். வேல்ஸ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், ஓகேங்களா? நான் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற பார்த்தீங்கன்னா அந்த ஜெப்ரானிக்ஸ் ராக்கெட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை தான் நான் ஆர்டர் பண்ணேன். பட் வந்து அவங்க சொன்னது, கால் பண்ண விதம் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, வர்றப்போ அருமையாக இருக்கும். நம்ம வந்து அவங்க வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட 3000 கிட்ட வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வருது. பட் இவங்க வந்து ஆஃபர் டே ஒரு ஒன் ஹவர் ஆஃபர், வெறும் 28 பேருக்கு தான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 299 தாங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி கீழே கமெண்டில் ஐஎம் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்லேயும் ஐஎம் புக்கிங் அமைச்சு அந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணி அப்படி பண்ணியும் கரெக்டாக 350 ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு 50 ரூபா ஆகும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, தாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபஸ்ட்டு ஜிபே பண்ணிட்டேன். ஜிபே வேணால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் தரேன். இப்போ அதுக்கப்புறம் நான் வாங்கின பில்லு இன்வாய்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தரேன், ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. வந்தது 300 பில்லில் இருக்குது, டெலிவரி சார்ஜ் 50 ரூபா. சரி, ஓகே, வந்தோடனே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவங்க ஒரு வீடியோ கிளிப்பை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சொரண்ண மாதிரி இருந்துச்சு. அதில் என்னன்னு கேட்டதுக்கு, அது வந்து ஜெப்ரானிக்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டு 2017 வந்தது, ஸோ நாங்கள் சேல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. லோகோ வச்சு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் அந்த லோகோவை மட்டும் நாங்கள் ஸ்கிராப் பண்ணிட்டோம், மொத்தத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்குது சொல்லிட்டு பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். வந்துச்சு. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒஸ்ட்டுங்க ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட்டு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 300 ரூபாய்க்கு எந்த அளவு ஒர்த்து அப்படின்னா அந்த 300 ரூபாய்க்கு அந்த பொருள் ஒர்த்து கிடையாது கண்டிப்பாக. இதை பார்த்தோன்னே எனக்கு எந்த டைலாக் ஞாபகம் வருதுன்னா, இதே மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு, ஓகேங்களா? அதாவது குடுக்கிற பட்ஜெட்டுக்கு அந்த பொருள் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் ரியல் லைஃப், ஓகேங்களா? பட் வந்து யூடியூப்ல அவங்க எதை பத்தியும் அதை மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு அது விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நம்ம டெக்னீஷியன் தானே, சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நார்மலா லேப்டாப்ல ஒரு பேட்டரி வரும் தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அந்த பேட்டரி ஒரு சின்ன பேட்டரியும் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அது ஆன் பண்ணி பாட்டு கேட்டேன், இருக்கிறதுலே ஒஸ்ட்டு சவுண்டு குவாலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் மொபைலில் சவுண்ட் ஹை வால்யூம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் ஆஃப் ஆகிடுது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதை நீங்கள் என்னுடைய சஜஷன் கிடையாது, கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கரை வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு அந்த வேஸ்ட் டிவி பார்க்கவே போகாதீங்க, என்னுடைய சஜஷன், ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கூட இன்னொன்று புதுசாக கூட வாங்கிக்கிங்க. இது ஏன் அப்படி சொல்லி விற்கிறாங்க, அது ஒரு ரியலாகவே இப்படி தான், இந்த ரேட்டு தான், இதனால தான் நாங்கள் இப்படி விற்கிறோம்னு சொல்லவே இல்லை. அவங்க உண்மையிலே வந்து ஃபஸ்ட்டு ஏமாற்றம் தான் இது. பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கு சேட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் விழிப்புணர்வுக்காக தான், உஷாராக இருந்துக்குங்க.